Hello friends, welcome back to Jo&ko Life Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து உருளைக்கிழங்கு புட்டு ஹோட்டல் ஸ்டைல்ல பூரிக்கு தொட்டுக்க ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி bell icon-அ press பண்ணி all press பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற regular videos உங்களை தேடி சூப்பரா வரும். அது மட்டும் இல்லாம நம்ம videos-அ பாக்குறீங்க like போடுங்க, share போடுங்க, comment பண்ணுங்க. வாங்க இப்ப எப்படி வந்து செய்யறதுன்னு பார்க்கலாம். First வந்து ஆறு வெங்காயம் வந்து இப்படி வந்து குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, next வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், கல்லுப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், மூணு உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு இதை தோல் உரிச்சிட்டேன். நீங்களும் வந்து இப்படி வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கடாயை வச்சுட்டேன். கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டோ, காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொடிஞ்சு வரட்டும். சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இது கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிஞ்சு வரப்போ ஆனியன் வந்து நம்ம வந்து கொட்டி ஆனியன் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஆனியன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு தொட்டு சாப்பிட்றப்போ ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுங்க. கறிவேப்பிலை கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொட்டிக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு கையில் வந்து மெசைச்சிருங்க. அது பாருங்கள், அது போல் மெசேஜிங்கனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து புட்டு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிச்சவுடனே திக்கானவுடனே வந்து இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு புட்டு வந்து பூரிக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உருளைக்கிழங்கு புட்டு வந்து பூரிக்கு தொட்டு சாப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு அடுத்த சுவையான ரெசிபியில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.